Hey guys. Wong up. Wow, 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 guys. Oh my god. Bayangarama kutti idu pani. Oh my god. Wow, wow. Na romba naala edhirpaathukittu irundhathu. So semaya kutti irukku pani indha area mulukku paanga semaya irukku. Oh yeah. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன். ஏன்னா போன வருஷம் வந்து கொட்டலை பனி, போன வருஷம் கொஞ்சம் கூட கொட்டலை, ஐ மீன் லிட்டலாக கொட்டிச்சு, பட் அதுக்கப்புறமா உடனே கரைஞ்சிருச்சு. பட் இந்த வருஷம் செமையாக கொட்டியிருக்கு. ஐ மீன் இப்போ இன்றைக்கி காலமாக 3 மணிக்கு தான் கொட்டவே ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளவே கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸில் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்குள்ளே. ஸோ பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் வெதரில் பார்த்திங்கன்னா இந்த கிழமை முழுக்கவே இங்கே கொட்டது போது வெதரில் இந்த கிழமை முழுக்கவே பனின்னு தான் போட்டிருக்காங்க. வாவ். கார் போய் பார்க்கலாம், கார் என்னாச்சுன்னு தெரியல, பட் வாவ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பயங்கரமாக குட்டி இருக்குது. ஐயோ ஓ மை காட். அதனால் கார் அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடையாக கொட்டிச்சுன்னு சொன்னால் கார் அப்படியே மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். பட் இந்த முறை என்ன மாதிரின்னு தெரியல, இந்த முறை பயங்கரமாக கொட்டும் போல தான் இருக்குது. என்னுடைய கால் தடங்கள். ஸோ இதை பார்க்குறதுக்காக தான் நான் இப்போ ரொம்ப அவசரமாக காலம், இப்போ காலம் 8 மணி தான், அதை தான் பார்க்கலான்னு உங்களை காட்டலான்னு ஓடி வந்தேன். ஸோ நான் என்ன பண்ணுறோன்னா அப்படியே நடந்து, இதுக்கு நடந்து அப்படியே சுற்றி பார்ப்போம் ஏரியாவை. நம்ம ஏரியாவை சுற்றி காட்டுறேன். வெளி ஏரியாவை எல்லா காருமே வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே ஒளிஞ்சிருச்சு. வெள்ளை வெள்ளை செம்மையாக இருக்குங்க. பனி கொட்ட ஆரம்பித்தாலும் எல்லாருமே வந்து அதில் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, குழந்தைங்க சரி பெரியாக்களும் சரி. அதை போல் தான் நான் பனியை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். கீழே காலம் 3 மணிக்கு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ 8 மணிக்கு வந்து நல்லா கொட்டி இருக்கு. பட் இன்றைக்கி இன்னும் கொட்டிக்கிட்டே இருக்கும் போல தான் இருக்குது. நாள் முழுக்க என்ன சொன்ன மாதிரி கிழமை முழுக்கவே கொட்ட போதுன்னா போட்டிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே கொட்டி அப்படியே காடி வெள்ளையாக மாறிடுச்சு. மேபி நீங்கள் என் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துருப்பீங்க. இது நம்மளால் அப்படியே பச்சை பசியாக நெருங்கி வைப்பாருங்க, மறைஞ்சி வெள்ளையாக இருக்குது. வா வா. பனியோடைய அழகான நான் எடுத்த கொஞ்சம் ஃபுட்டேஜ் உங்களுக்கு போடுறேன், கொஞ்சம் பாருங்கள். அப்படியே எனக்கு மேலே கொத்து கொத்தா வந்து எழுதுங்க. வெளிநாட்டில் எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி இந்த பனி கொட்டுற மூமெண்ட் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அந்த எப்போ கொட்டினாலுமே இந்த மாதிரி தான். இப்போ தான் கொட்ட ஆரம்பிச்சு, அதனால் இன்னும் இப்போ காலம்பு தானே யாருமே இல்லை. பட் இப்போ கொஞ்சம் ஒரு ஈவினிங் டைமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருமே இப்போ வந்து வெளியே விளையாடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவை பாருங்கள் காய்ஸ். வாவ். ரோட்டுக்கு நடுவில் போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு செல்ஃபோன் எடுமா எடுப்பா. வாவ் குரேட்னஸ். என் தலைக்கு மேலே நிறைய கொட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஸோ இங்கால பக்கம் வந்துடலாம், எங்கால பக்கம் கார் எதுவும் போகாது வராது. ஸோ ஓகே. ஸோ கைஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி தொக்க தொக்கையாக கொட்டியிருக்குன்னு.
பிரிட்ஜ் மேலே வந்துட்டோம், பிரிட்ஜ் மேலே வந்துட்டோம். Wow, great experience. செம்மையா இருக்கு. பனியெல்லாம் கொட்டி வேற இல்லை. என்ன கிறுக்குன்னு நினைக்க போறானுங்க. என்னடா படிக்கல வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு வந்து. இது எல்லாமே வா அதிசயம் தான் வேலி. ஒரு இயற்கையின் அதிசயம்னு தான் சொல்லணும். பட் ரொம்ப நேரம் நின்றா குளிர ஆரம்பிச்சிடும் இந்த ஏரியா, ஐ மீன் தனிக்குள்ள. வா வா நான் தெரிஞ்சுதான் செம்மையாக ஒரு மொத்த ஜாக்கெட்டும் அதிகத்த ஷூ ஒன்று போட்டு தான் வந்தேன். வெரி குரேட். இந்த மரம் எல்லாமே அப்படியே எல்லாமே வெள்ளையாயிருச்சு. கிறிஸ்மஸுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டில் தானே கிறிஸ்மஸுக்கு சரியாக கிறிஸ்மஸுக்கு கூட மோஸ்ட்லி டைம் வந்து இந்த மாதிரி பனி கொட்டி தான் இருக்கும். ஸோ நம்ம படங்கள்லேயே பார்ப்போம் கிறிஸ்மஸுக்கு வந்து எப்போவுமே பனி கொட்டி தான் இருக்கும். அது மாதிரி இந்த நாட்டில் எப்போவுமே கிறிஸ்மஸுக்கு அழகாக பனி கொட்டி இருக்கும். ஸோ ரயில்வே ட்ராக் பார்ப்போம், ஒரு ட்ரெயின் வந்தால் தெரியும் நம்ம கண்ணுக்கு. கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் ட்ரெயின் வந்துச்சுன்னா. ஓ மை காட், ஐஃபோனில் எல்லாம் ஐஃபோன் என்ன நிலைமையாவது தெரியல. நார்மலி இந்த ஐஃபோனுக்கு பிரச்சனை இல்லை. வில் சி. ட்ரெயின் வந்துச்சுன்னா அந்த வியூ ரொம்ப அழகாக இருக்கும். அதான் இங்கே நிற்கிறேன் பார்ப்போம் வந்துச்சுன்னா ஒரு வீடியோ எடுக்கணும். அண்ட் லுக் அட் திஸ் கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியாவில். என்னே பாருங்க எப்படி எனக்கு மேலே கொட்டி வச்சிருந்தேன். கழுத்துக்குள்ள எல்லாம் போயிடுச்சு. ஐயோ எங்கே நம்ம ட்ரெயின். ஸோ அவங்களை கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். இப்படி தான் ஏரியா முழுக்கவே இப்படி தான் இருக்க போகுது. ஸோ சிட்டிக்கு போனால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து சிட்டியில் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். அங்கே இருக்கிற ஹொட்டுக்கு எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் ஐ திங்க். கையெல்லாம் அப்படியே செவந்துன்னு வந்துருச்சு. ரொம்ப நேரம் இப்படியே நிற்க முடியாது. பட் நைஸ், இந்த பனிக்கெல்லாம் ட்ரெயின் கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பஸ் தான் இப்போ அனுப்பியிருப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. இந்த பனி இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் பனி கொட்டுச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரெயின் அனுப்பாட்டிட்டு பஸ் அனுப்பிடுவாங்க. ஒரு நல்ல விஷயம். ஸோ யாருமே ட்ராவலுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுவாங்க, அதெல்லாம் சரியாக செஞ்சுருவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ரோடுங்க, ரோட்டில் வந்து கார் ஓடி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவிலாமே அந்த பனிலாம் போயிடுச்சு. இங்கால பக்கம் தான் அப்படியே இருக்குது. இதெல்லாம் இன்னும் யாருமே தொடலை. இதெல்லாம் நான் தட்டி விட்டது தான். இப்போ திரும்பி தட்டி விடுவோம். காரெல்லாம் வந்து இப்படி அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லி கவர்ட். ஓகே காய்ஸ், சுவிசில் பெய்த முதல் பனி மலை பார்த்துட்டிங்களா? பார்த்தீங்களா டைரக்ட்லி நம்ம அரசாங்கம் அழைத்திருக்க வந்துங்களை ரோடில் இருக்கக்கூடிய பனிகளெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி ரோடை கொஞ்சம் கிளியர் பண்ணி பெடஸ்ட்ரியன் போகிற அந்த ஏரியாவையும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு சூப்பரான விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸுக்கெல்லாம் வந்து உடனேயே வண்டிங்கள்லாம் அனுப்பி பெரிய பெரிய மிஷின்லாம் அனுப்பி அதுக்கு உப்பெல்லாம் தூவி விட்டு அப்படியே மெயின் ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருக்கிற பணிகள்லாம் தட்டி விட்ருவாங்க. அப்போ தான் ஆக்களுக்கு டிரைவிங் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து டிரைவிங்க்கு நிறைய பிரச்சனைங்க. அண்ட் இங்கே இருக்கிற பணிக்கு வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போவே காலமே நியூஸ் வந்துடுச்சு, 300 கார்கிட்ட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதுக்குள்ளே
ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான் இங்கே. ஸோ அதுக்காகவே இங்கே நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோஸில் பார்த்துக்கலாம். பட் இப்போ வந்து பாருங்கள், நம்ம ரோடுக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த ஏரியாலாம் பாருங்கள், இந்த ஏரியாலாம் இன்னும் யாருமே வரல. ஸோ அப்படியே தொடாமல் அப்படியே என்னுடைய முதல் பாதம் பாத போகிறது. அங்கே பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நத்தை பாப்பா வந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு, அதாவது கலன் போல் வாராராம் அப்படின்ற சிட்டி. வா, இதெல்லாம் ரியலி நைஸ். எனக்கு இப்போ ரொம்பவே குளிர் ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய தடங்கள். ஸோ கையெல்லாம் பயங்கரமாக குளிர் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே என்னால் வெளியால் நிற்க முடியாது. கோயிங் பேக், பட் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? வா, இந்த பிளேஸ் தான் ரியலி சூப்பராக இருக்குது. லெட்ஸ் கோ தட் சைட், பேக் சம் வியூ. செம்மையாக இருக்குல்ல, இது முழுக்க முழுக்க அப்படியே மெத்த மாதிரி இருக்குது. வெரி நைஸ். ஸோ காய்ஸ், நான் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு குளிர ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக, அப்படியே கையெல்லாம் விரைச்சி போயிடுச்சு. ஸோ ஐம் கோயிங் பேக். ஸோ காய்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். ஸ்விஸில் இந்த பணியை நானும் இந்த பணியை நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்குறீங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டுருங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீஸை பற்றி நிறைய வீடியோ போகிறப்போது அண்ட் ஆல்சோ இந்த நாட்டை பற்றி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் சம்டைம். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கைஸ். அப்படியே இந்த பனி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். எல்லா இடத்துலையுமே பனி கொட்டி இந்த இதெல்லாம் பாருங்கள். நான் தான் இப்போ நடக்கிறேன் ஃபஸ்ட்டாக. என்னுடைய கார் தான் அது. அப்படியே பனியில் இன்னும் எதிர்பார்த்தேன். வா, இதெல்லாம் பாருங்கள் எப்படி தொக்க தொக்கையாக உள்ளே கொட்டியிருக்குன்னு. மாங்கோ வெரி இம்ப்ரெஸிவ், ரொம்ப அழகாக இருக்குது, இயற்கையின் அழகு. ஸோ காய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொடுங்க நம்ம சேனலில். சூசைட் பார்த்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது. இந்த நாட்டை பற்றின நிறைய ஸ்பெஷல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நாட்டுடைய சட்டங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்டான சட்டங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய். என் பொக்கெட்லேயே விட முடியல, அப்படியே குளிராயிருச்சு. பனியெல்லாம் விளாடணும்னா கையை அப்படியே இதாகிடுச்சு. என்னோட பொக்கெட்டில் விட்டு பொக்கெட்டில் கையை விட்டு துறப்பு கூட எடுக்க முடியல.